அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அட்சய லக்ன பத்ததியில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்வி கரெக்டா, அந்த கேள்விக்குரிய தன்மை அந்த ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கிறத நம்மளால உடனே பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த உதாரண ஜாதகம் ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். அந்த ஜாதகத்துல அவங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கு, கேஸ் இருக்கு, அது ஜெயிக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த கேஸ் இருக்கிறது உண்மையாங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுல பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம். இன்னைக்கு அவங்களுடைய இயல்பு லக்னம் என்ன அப்படின்னா, துலாம் லக்னம் போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த துலாம் லக்னத்தின் அதிபதி 10 வருஷத்தை இயக்கக்கூடியவர் யாரு? முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்காரா? ஜாதகர் நல்லா இருக்காராங்கிறத முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் மற்ற காரணங்களை நம்ம பார்க்கலாம். லக்னாதிபதி 10 வருஷத்தை இயக்கக்கூடிய அதிபதி யாரு? சுக்கரன் எங்க இருக்காரு? இந்த லக்னத்திற்கு பாக்கியத்துல 9ஆம் இடத்துல இருக்காரு, நல்லா இருக்காரு. அப்ப இந்த 10 வருஷம் அப்படிங்கறது அவருக்கு ஓரளவு நல்லா இருக்கு. சரி, இந்த லக்னம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரம் 4 தான். அவங்க கேள்வி கேட்க வரும்போது சித்திரை நட்சத்திரம் 4வது பாதத்துல வந்தாங்க. அப்ப லக்ன புள்ளி வந்து இங்க சித்திரை 3ல தான் ஸ்டார்ட் ஆயிடுக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் தான் ஆகுது இந்த லக்னம் ஆரம்பிச்சு. அப்ப இந்த லக்னம் வரும்போது இந்த கேள்வி வருது அப்படின்னா, அப்ப இந்த லக்னத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதா, இதுக்கு முன்னாடி உள்ள லக்னத்திலேயே பிரச்சனை ஆரம்பிச்சதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள 1.5 வருஷத்துக்கு முன்னாடி லக்னம் என்னவா இருந்திருக்கும்? கன்னி லக்னம். இந்த லக்னம் நடக்கும்போது இந்த லக்னாதிபதி புதன் அப்பவும் பாக்கியத்துல நல்லா தான் இருந்தாரு, அதனால அதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இங்க லக்னத்தினுடைய தன்மையும் நல்லா தான் இருக்கு. அதாவது சில பிரச்சனைகள் வந்திருக்கும், ஏன்னா இந்த செவ்வாயோட நட்சத்திரம் இங்கே ஆரம்பிக்கும் போதே இந்த செவ்வாய் எங்க இருக்காரு, 8வது வீட்டில் இருக்கிறதுனால இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஓரளவு அதை சமாளிக்க முடிஞ்ச அளவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க வரும்போது அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். எப்படி? இங்க யார் இருக்கா? லக்னாதிபதி நல்லா இருக்காரு, ஆனா இந்த வீட்டுல யார் இருக்கா? குரு பகவான் இருக்காரு. இந்த குரு வாங்கிய ஆதிபத்தியம் என்ன? 3வது வீட்டிற்கும் 6வது வீட்டிற்கும் ஆதிபத்தியம் வாங்கி அவரு லக்னத்துல இருக்காரு. அப்ப 6ஆம் அதிபதி லக்னத்தோட தொடர்பு வரும்போது, நம்ம ஒரு வழக்கு கேஸ் இருக்கான்னு அவங்க கேக்குறாங்க, அந்த கேஸ் ஒன்னே 6வது வீட்டைதான் நம்ம பார்க்கணும். 6வது வீட்டின் அதிபதி எங்க இருக்காரு? லக்னத்தோட தொடர்புல இருக்காரு. இப்ப இதுல ஒரு விஷயம் ஏழ்பில என்ன நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த ஜாதகர் பிரச்சனையை தேடி ஓடுவாரா அல்லது பிரச்சனை இந்த ஜாதகரை தேடி வருமா அப்படிங்கிறத நம்ம ஈஸியா சுலபமா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த ஜாதகர் எங்க இருக்காரு? பாக்கியத்துல நல்லா இருக்காரு, அதனால ஜாதகர் பிரச்சனை தேடி போகல. ஆனா இங்க பிரச்சனைக்குரிய காரணி இங்க வந்து இருக்கு. அப்போ பிரச்சனை ஜாதகரை தேடி வந்து அவர் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த இடம் குரு வந்து இந்த லக்னம் ஆரம்பிச்ச உடனேயே குரு வந்து லக்னத்துல உட்கார்ந்துட்டாரு. அப்ப பிரச்சனை இந்த ஜாதகரை தேடி வந்துடுச்சு. அப்ப அவங்க கேட்ட கேள்வி கரெக்டா? கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்து யார் இருக்காங்க? சந்திரன் இருக்காங்க. இப்ப யாரு இவர் மட்டும்தான் காரணமா, வேற யார் காரணம், என்ன காரணம் அப்படிங்கறத பாக்கலாம். இந்த வழக்கு ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? அப்ப இந்த குருவோட யாரு சேர்ந்திருக்கா? சந்திரன் சேர்ந்திருக்கார். சந்திரன் யாரு? இந்த துலாம் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சந்திரன். தொழில் ஸ்தானத்தின் அதிபதி 6ஆம் அதிபதியோட சேரும்போது அங்க தொழில் ரீதியான பிரச்சனைகளும் வழக்கும் இவர் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இந்த 10 வருஷத்துக்கும் 6ஆம் அதிபதி அப்படிதான் இருக்காரு. ஆனா இந்த வழக்கு இங்க ஆரம்பிச்சோன்னா வந்திருக்கு. செவ்வாய் லக்னத்திற்கு 7வது வீட்டிலே இருக்காரு இந்த ஜாதகர். இந்த வழக்குல இருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியும். அவங்க கேட்ட கேள்வி, வழக்கு இருக்கா? இருக்கு. 6ஆம் அதிபதி தொடர்பு பெறும்போதே வழக்கு வந்துடும். அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சித்திரை நட்சத்திரம் 3வது பாதம் வரும்போதே அங்க கேஸ் ஆயிடுச்சு. சித்திரை நட்சத்திரம் 4வது பாதம் அப்படிங்கிறப்போ அந்த வழக்கு இவருக்கு சாதகமாகவும் அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும். சரி, இப்ப இதுக்கு அடுத்து இந்த 10 வருஷமும் இவருக்கு பிரச்சனைகள் இருக்குமா? இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 10 வருஷமும் இவரு பிரச்சனைகள் வராமல், தொழில் ரீதியான பிரச்சனைகள்ல சிக்காம ரொம்ப ரொம்ப கவனமா தான் காலத்தை நகர்த்தணும். அப்ப ஏன் இந்த அட்சய லக்ன பத்ததியுடைய முக்கியத்துவம் என்ன? ஒருத்தருக்கு பிரச்சனைகள் வருமா, வந்தா அது தீருமா, இன்னும் எத்தனை காலத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கும், அவர் எப்போ வரையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையான ஒரு பாதையை நமக்கு இந்த அட்சய லக்ன பத்ததி காமிச்சிடும். அப்போ இந்த 6ஆம் அதிபதி லக்னத்தோட தொடர்புல இருக்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப கவனத்தோட தான் இந்த துலாம் லக்னத்தை கடக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு அந்த கவனம்ங்கிறது ஆல்ரெடி வந்துடும். ஏன்னா சுக்கரன் வந்து பலமா தான் இருக்காரு. இந்த 10 வருஷத்தின் அதிபதி பலமா இருக்கிறதுனால இயல்பாகவே அவருடைய தன்மை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்பாரு. ஆனாலும் இந்த 6ஆம் அதிபதிங்கும் போது சில கவனக்குறைவுகள் இருக்கும். அதை பார்த்து இவர் நடந்துக்கிட்டாலே பிரச்சனைகள் இருக்காது.
இந்த மாதிரி அட்சயலக்கண பத்ததியில் நம்ம ஒவ்வொரு காரணங்களுக்கும் பிரச்சனைக்குரிய கேள்விகளுக்கும் அந்த பதில் இருக்கா இல்லையா, அந்த பதிலுக்கு உள்ள தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், ALP அஸ்ட்ராலஜர், நன்றி, வணக்கம்.